ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்களுக்கான சமையல். ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜெயலக்ஷ்மி மெட்டல்ஸ் இந்த கடையோட பேர். இது வந்து புது மண்டபத்திலே தான் இருக்குது. நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணின வீடியோ, கமெண்ட்ஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தது. எங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான ப்ராடக்ட்ஸ் வேணும், இன்னும் அதிகமான பொருட்கள் எல்லாம் காமிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காகவே இந்த வீடியோவை நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து நான்ஸ்டிக்லேருந்து அயன், காஸ்ட் அயன், மக்கள் சட்டிக்கு மாறிட்டு வராங்க. ஹெல்த் கான்சியஸ், ஆர்கானிக்காக போகணும் அப்படின்ற ரீசன்னால். அதுக்காக வேண்டி இன்றைக்கி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண பொருள் போகிற பொருள் தான் வந்து ஹை குவாலிட்டி காஸ்ட் அயன். இதுதான் புது ப்ராடக்ட். இது மாத்திரம் இல்லை, இரும்பு வகைகள் பாத்திரம், அதுக்கப்புறம் நார்மல் காஸ்ட் அயன், சீசன் பண்ணினது பண்ணாதது, அதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாக்கல் சட்டி வகைகளும் சீசன் பண்ணினது பண்ணாதது எல்லாமே இந்த கடையில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்க ப்ராடக்டை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்க்கு அனுப்புனீங்கன்னா அவங்க அந்த ப்ராடக்டோட டீட்டெயில், இன்ச்சஸ், வெயிட்டு, ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளா வந்து நம்ம நான்ஸ்டிக் இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப மோகமாக இருந்தது. சரிங்க. நான்ஸ்டிக்லாம் இப்போ உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அயனில் வந்து காஸ்ட் அயன் அயனில் போட்டுக்கிதான் எல்லாமே குவாலிட்டியான ஐட்டமாக போட்டிருக்காங்க. இப்போ மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் அயனில் இப்போ குவாலிட்டியான ஐட்டம் வந்து வெரைட்டிஸ்லாம் நான் இப்போ உங்களுக்கு என்னென்ன புதுசாக வந்திருக்குங்கிறத உங்களுக்கு கையில் உடனே எடுத்து காட்டுறேன். அலுமினிய பாத்திரங்கள், ஓட்டலுக்குள்ள ஐட்டங்கள் ஏழு விழி உள்ளது மேடம். இது வந்து ஹை குவாலிட்டி காஸ்ட் அயன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வந்து இது வந்து நம்ம பழக வேண்டியது எதுவும் கிடையாது. இப்போ போனதுமே நீங்கள் நார்மலாக நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு டைரெக்டாக அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு சீசன் பண்ணது குவாலிட்டி சூப்பர், குவாலிட்டி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இப்போ நிறையா உங்களுக்கு நல்லா அந்த மூவிங் ஆகிட்டு இருக்கு மேடம். குழியும் நல்லா பள்ளமாக இருக்கும், நல்லா ஆழமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இண்டக்ஷனே வச்சுக்கலாம், கேஸ்லேயும் வச்சுக்கலாம். அந்த இண்டக்ஷன் எடுக்கலாம், வைக்கலாம், ரெண்டுலுமே எடுக்கும் உங்களுக்கு. இது எத்தனை இன்ச் வருது? இது வந்து 10 இன்ச் வரும் மேடம். சரி, 10 இன்ச். என்ன ரேட் வருது? இது வந்து 650 ரூபா வரும். 650 ரூபா. சரி, ஓகேங்க. அடுத்தது என்ன காமிக்கிறது? போய் என்ன சார் திருப்பி திருச்சின்னு சொல்கிறாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து லேசாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த தூண்மை ஒன்றுமே ஆகாது, நல்லா இருக்கும். லைஃப் வரும். ஓகே, அடுத்ததான் என்ன காமிக்க? இப்போ வந்து முதல்ல நீங்கள் பார்த்தது 7 குழி காட்டியிருந்தேன். இப்போ இது வந்து 14 குழி உங்களுக்கு. ஓ சூப்பர். 14 குழி நல்லா ஹெவியாக வெயிட்டாக இருக்கும் மேடம். இன்னும் குழி வந்து பெருசாகவும் இருக்கு. ஆமாம், நல்லா பெருசாகவும் இருக்கும், நல்லா டீப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1150 ரூபா, 1150 வரும் மேடம். 1150 ரூபா. நான்ஸ்டிக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு
இதில் நீங்கள் ஆப்பம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டு ஆப்பம் சாப்பிட்டு நாலு ஆப்பம் கேட்பீங்க, நல்லாயிருக்கும். அப்படி அது பூராமே கெமிக்கல் உங்களுக்கு, இது பூராமே உடம்புக்கு நல்லது. இது பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து உங்களுக்கு 9 நம்பர் சைஸ் இது. 9 ஆமாம், சைஸ் வந்து 400 ரூபீஸ் வரும் மேடம். ஓ சரி, 400. இது சப்போஸ் ஹீட் வந்து, ஹீட் வந்து நம்ம நார்மலாக துணி வச்சு தான் நம்ம பண்ணணும். சரி, அதிலே உங்களுக்கு பிளாஸ்டிக் பிடி போட்டதுனா இருக்குது, அதிலே ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு. அதை தனியாக கொடுத்து, ஆமாம் அதே தனியாக இல்லை, இதுக்கே தனியாக இன்னொரு பிளாஸ்டிக் அட்டாச் பண்ணணும் வச்சிருக்கோம், ரெண்டு மாடல் வச்சிருக்கோம். சரி, ஆனால் பெரும்பாலும் வந்து அது வந்து உடஞ்சி போகிறதுனால அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறனால இதான் நிறையா வாங்குறோம். அப்போ துணி வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். இது எவ்வளோ ரேட்டுங்க? இது வந்து 400 ரூபா வரும், 400 ரூபீஸ் வரும். சைஸ் வந்து 9 நம்பர் வரும். 9 நம்பர். அடுத்தது இதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்குது, இது வந்து 8 நம்பர். ஓ இதுலேயே 8 நம்பர். ஆமாம், சைஸ் கொஞ்சம் சின்னது மேடம். இது வந்து 350 வரும், 350. 350 ரூபாய். இது பூராமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங் பண்ணி நல்லாவே உங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் எதுவுமே நம்ம நார்மலாக பண்ண வேண்டியதில்லை, நல்லா ஃபஸ்ட்டு ஒரு டைப் நல்லா ஆனியன் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஆனால் நீங்கள் எப்போயுமே நீங்கள் கழுவி வச்சிங்கன்னா ஈரத்தோடு வைக்காமல் லேசாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போயுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க. அடுத்ததாக என்ன? அடுத்தது வந்து ஒரு இதிலே வந்து தோசைக்கல் உங்களுக்கு காட்ட போகிறது. தோசைக்கல் இதே ஹை குவாலிட்டி தோசைக்கல், காஸ்ட் ஸ்டைல்னால் இது ஹை குவாலிட்டி தோசை. இது என்ன கல்லுண்ணா? இதை வந்து வார்படம்ங்கிறாங்க தமிழில் சொல்கிறது, காஸ்ட் ஸ்டைல்னுங்கிறது சொல்லுவாங்க. அது ஹை குவாலிட்டி காஸ்ட் ஸ்டைல். சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 11 நம்பர் சைஸ் வரும். 11. ஆமாம், இதை வந்து இண்டக்ஷனில் வச்சுக்கலாம், கேஸ்லேயும் வச்சுக்கலாம், ரெண்டுமே மாடல். இது வந்து 650 ரூபா வருது. 650. இது சைஸ் வரையா வச்சு? ஆமாம் மேடம், இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 11. இது திக்னஸ் எவ்வளோ? திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3.5 கிலோ வெயிட் வரும். ஆனால் வெயிட்டு இது வந்து இது லேட் ஆகும். லேட்டெல்லாம் ஆகாது மேடம், காஸ்ட் டைமில் பொறுத்தும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சதுமே ஹீட் ஆகிடும். வச்சதுமே ஹீட் ஆகிடும். ஹீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சிம்மில் வச்சுட்டே நீங்கள் தோசை ஊற்றணும். தோசை ஊற்றணும். நம்ம நார்மலாக வச்சு ஊற்றணும். ஓகே, இது 11 நம்பரு. இது எவ்வளவு? இது 650 ரூபா, 650 வருது. எனக்கு அடுத்த சைஸ் இது 12 நம்பர் வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டணும் போது 11 நம்பர், இது வந்து 12 நம்பர் சைஸ் வரும். 12 நம்பர் நல்லா ஹெவியாக இருக்கும், 3.5 கிலோ வெயிட் வரும் மேடம். ஓகே. தோசை பார்த்தீங்கன்னா நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் வரும், ஈஸியாக வரும். ஓகே. திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 கிலோ வெயிட் வரும் மேடம். காலஞ்சி வெயிட் கணக்கு சொல்லுவாங்க, காலஞ்சி உங்களுக்கு பையமும் கணக்கில் வரும். சைஸ் வந்து 12 நம்பர் சைஸ் வரும். குவாலிட்டி ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும் மேடம். 750 வரும் மேடம். 750 ரூபா. ஓகே. இது பார்த்தீங்கன்னா அதே இதில் தோசைக்கல்லு ஹேண்டில் கைப்பிடி வச்சது மாதிரி உங்களுக்கு. ஓகே. இது உங்களுக்கு வந்து 650 ரூபா வரும். சைஸ் பார்த்தீங்கன்னா 11 இன்ச் வரும். 11 இன்ச். இதில் வந்து ஒரே சைஸ் தான் மேடம், இந்த இதில் ஒரே சைஸ் தான் போட்டிருக்காங்க. ஓகே. இதில் பெருசு போச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வச்சிருக்கனால ஒரு கைப்பிடி வச்சுருக்கனால பெருசாக இருந்தால் நம்ம தூக்கி இறக்கி வைக்க முடியாது, அதனால வந்து இந்த நார்மல் ஒரு சைஸ் தான் போடுறாங்க. சைஸ் வந்து 11 இன்ச். இது இந்த ஊத்தாப்பம் அந்த மாதிரி போடலாம், எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஊத்தாப்பம், அதுக்கப்புறம் மெல்ட் இந்த ஃப்ரை, அதாவது தவா சிக்கன் பண்ணுறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ப்ராடாக திக்காகவும் இருக்குது, இது பார்க்கவும் நல்லாயிருக்கும். மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயினாக நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் இந்த குவாலிட்டி வந்து இது வரைக்கும் நம்ம எடுத்தது இல்லைங்க. ஓகே. இது வந்து சீசன்டு தான். சீசன்டு தான் இந்த பூராமே, இந்த காட்டுனது பூராமே பூரா சீசன்டு தான். ஓகே. இது எவ்வளோ? இது வந்து 650 ரூபா. 650, 650 ரூபீஸ். ஓகே. அடுத்தது என்ன காமிக்கிறீங்க? அதுக்கு அடுத்து அதே இதில் உங்களுக்கு கடாய் காட்டணும். அதே பிராண்டடில் கடாய் மேடம். இதில் பார்த்தீங்கன்னா 6 நம்பர்லேருந்து சைஸ் இருக்குது மேடம். இது வந்து 9 சைஸ், இது 9 இன்ச்சு மேடம் சைஸ். இது ஓகேங்க. இது வந்து 500 ரூபா வரும் மேடம். 500 ரூபா. 6 நம்பர் வந்து, ஆமாம், 9 இன்ச்சு. 6 நம்பர் வந்து 350லேருந்து உங்களுக்கு 50 கூட்டிகிட்டே போகும். இல்லை, இந்த மெட்டல் வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் மேடம், குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நார்மலில் உள்ளது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மண் மண்ணாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி மண் எதுவுமே இருக்காது. ஓகே. நீங்கள் போனதுமே நல்லா ரெடி யூஸ் உங்களுக்கு, போனதுமே நீங்கள் நல்லா நல்லா அந்த வளவலன்னு இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான்ஸ்டிக் மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக இது வந்து நல்ல, இது எப்படி பண்ணியிருக்காங்க? இது வந்து மிஷின் மேனில் பண்ணியிருக்காங்க. மிஷினில் வந்து அந்த காஸ்டைனில் உள்ள மண் பூரா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அவங்களே ஃப்ரீ சீசனிங் கொடுத்துறாங்க, அதனால் நமக்கு வந்து இது எதுவுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை. ஓகே. ஆனால் லைஃபும் நல்லா நல்ல லைஃபாக இருக்கும் மேடம். இது இதில் நல்ல லைஃப்பும் இருக்கும். நம்ம எத்தனை வருஷம் நம்ம வந்து இது என்ன பார்த்தீங்கன்னா காஸ்டைனுங்கிறது கீழே மட்டும் போடாமல் வச்சுக்கிட்டோம்னா வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. கீழே ரொம்ப லாங்காக விழுந்தால் தான் உடையும். நம்ம சும்மா இப்படி லேசாக இருந்தால் தான் ஒன்றும் உடைய போகிறது கிடையாது. ரொம்ப லாங்கில் இருந்தால் தான் உடையக்கூடியது. சரி. ஆனால் நீங்கள் மற்ற நான்ஸ்டிக்கு மற்ற அதை விட வந்து இதில் வந்து நம்ம சாப்பிட்றது பார்த்தா ஹெல்த்துக்கு நல்லது. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் சாப்பிட்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் ஃப்ரை பண்ணுறது, நீங்கள் சிக்கன் மட்டன் மற்ற வெஜிடபிள்ஸ் காய்கறி எதுவுமே பண்ணாலும் சரி, நீங்கள் அதில் பண்ணுறதுக்கும் இதில் பண்ணுறதுக்கும் நார்மலாக தெரியும். உருளைக்கிழங்கு நீங்கள் சேனக்கிழங்குலாம் இதில் வறுத்தோம்னா ரோஸ் கலரில் நல்லா உங்களுக்கு கருகாமல் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். கருகாது மேடம், ஒட்டாமல் செய்யாது உங்களுக்கு. ஒட்டவும் ஒட்டாமல் செய்யாது. டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து இது டேமேஜ்லாம் டேமேஜுக்கு வாய்ப்பு கிடையாது.
அப்படி ஏதாவது டேமேஜ் ஆனாலும் மாத்தி கொடுத்துருவீங்களா? இதுக்கு வந்து கேரண்டி எல்லாம் கிடையாது மேடம், காஸ்ட் ஸ்டைல பொறுத்த முடியும் கேரண்டி எல்லாம் கிடையாது. ஓ சரி, அதனால கம்பெனில இருந்து வர்றது நம்ம வந்து யூஸ் பண்றது இல்ல. இப்போ சப்போஸ் இங்க இருந்து போகுது, அப்ப போகும்போது இதை உடஞ்சோ டேமேஜ் நம்ம வந்து கொரியர் பண்றோம் மேடம். கொரியர் பண்றதுல நம்ம ஏதாச்சும் டேமேஜ்னா நாங்க மாத்தி கொடுத்துருவோம், அதை கொடுத்துருவோம். மற்றபடி இதுக்கு வந்து உடையக்கூடிய பொருளுக்கு கேரண்டி கிடையாது. ஆமா, அது யாருமே கொடுக்க மாட்டாங்க. இல்ல இங்க இருந்து நாங்க போறது நல்லா பேக்கிங்ல நல்லா பண்ணிடுவோம். பெரும்பாலும் வந்து டேமேஜ் வரது வாய்ப்பு கிடையாது. அப்படியே ஒன்று ரெண்டு ஆனாலும் நம்ம பொருள் மாத்தி கொடுத்துருவோம். இதோட ரேட் எவ்வளவு? ரேட் வந்து 9 நம்பர் 500 500 ஆகும். ஓகே, இதுல சைஸ் வாரியா இருக்கு. சைஸ் வாரியா இருக்கு. நான் அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஆ காட்டுங்க. இது பாத்தீங்கன்னா நம்பர் 11 சைஸ், 11 இன்ச். ஓகே, இது இது வந்து 750 வருது. 750 இது வந்து தாராளமா ஒரு 4 ல இருந்து 5 பேருக்கு நீங்க 1 கிலோ நீங்க சிக்கன் பண்ணாலும் 1 கிலோ பண்ணலாம் தாராளமா. ஒரு 5 6 பேருக்கு இத பண்ணலாம் தாராளமா செய்யலாம். இதுலயே ஒரு சிசு 10 நம்பர் இருக்கு மேடம். சைஸ் வந்து ஓகே, 10 நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 550 ரூபாய். இது வந்து 11 சைஸ், 11 சைஸ். உங்களுக்கு அடுத்து 10 நம்பர் காட்டுறேன். ஓகே, ஏன்னா இது வந்து 10 நம்பர் சைஸ் உங்களுக்கு. முதல் நீங்க பார்த்தா 11, இந்த சைஸ் வந்து உங்களுக்கு 10 நம்பர் வரும். ஓகே, சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 550 ரூபாய், 550 வரும். ஆ சரி, இதோட ரேட் எவ்வளவு? 550 ரூபாய். 550 நல்லா உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம வந்து பழைய இது வந்து வெயிட் வந்து ஈஸியா இருக்கு. வெயிட் வந்து நார்மல் வெயிட்டா இருக்கும். 11 நம்பர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஏன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி வெயிட் போட்டா தான் அந்த ஹீட் நிக்கும் உங்களுக்கு. அதனால அந்த வெயிட் போட்டா இல்ல. இது வந்து எல்லாராலையும் தூக்க முடியுது, நல்லா ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது. இதோட ரேட் எவ்வளவு சொன்னீங்க? இது வந்து 550. 550 550 சைஸ் 10 நம்பர். ஓகே, அடுத்து எதுங்க? அதே இதில் நீங்கள் பார்த்தது 12 நம்பர் சைஸ். இது 12 இது 12 இன்ச் 850 ரூபா. 850 ரூபா. ஓகே,